clinic is NABH accredited. NABH na the National Accreditation Board for Hospitals and Healthcare Providers of India or accreditation which comes from the Quality Council of India, New Delhi la the or accreditation. So we have got all the central government health schemes we are empaneled. So we have been conducting a lot of dental camps. So till today 2001 la the இன்னைக்கு வரையும் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 715 ஃப்ரீ டென்டல் கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம் இன் அண்ட் அரவுண்ட் சென்னை சிட்டி வேரியஸ் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் பப்ளிக் பிளேசஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ கடந்த ஒரு 2002லேருந்து இன்னைக்கு வரையும் எவ்ரி இயர் ஆல்மோஸ்ட் எவ்ரி இயர் வி ஹவ் பீன் கண்டக்டிங் திஸ் டீச்சர்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆல்சோ அலாங் வித் ஐ எம் அ பார்ட் ஆஃப் திஸ் இந்தியன் டென்டல் அசோசியேஷன் மெட்ராஸ் பிரான்ச் அப்படின்ற ஒரு அசோசியேஷன் இருக்குது. அவங்களும் எங்கள் சென்டரும் என்ஜிசி நேஷனல் க்ரீன் காப்ஸ். ஸோ நாங்கள் எல்லாம் சேர்ந்து வி ஹவ் பீன் ஜாயின்லி ஆர்கனைசிங் திஸ் டீச்சர்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் எவ்ரி இயர் ஃபார் தி பெனிஃபிட் ஆஃப் தி ஸ்கூல் டீச்சர்ஸ் ஸோ தட் வி கேன் கன்வே த சேம் டு தி சில்ட்ரன் இன் தி கிளாஸ் ரூம்ஸ். ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் டென்டல் ஹைஜீன் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். ஸோ நீங்கள் உங்களுக்கு இது வந்து ஒரு சப்ஜெக்டில் ஒரு லெசன் கண்டிப்பாக இந்த ஃபோர்த் ஃபிஃப்த் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒன் ஆஃப் தி லெசனாக இருக்கும் சயின்ஸ் சப்ஜெக்டில். ஸோ ஐ ஜஸ்ட் கோன் கிவ் அ ஸ்மால் ப்ரீஃப் வாட் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டீத் அனாட்டமி ஆஃப் த டீத் ஹவு டு மெயின்டைன் ஜஸ்ட் அ ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ப்ரெசன்டேஷன். வாட் ஆர் த த்ரீ மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த டீத் யாரும் சொல்ல முடியுமா? வாட் ஆர் தி த்ரீ மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த டீத்? எனி டீச்சர்? டு ஸ்பீக், to eat, to chew food and to look good, to smile. Face alaga irukkuradhukku smile pandrathukku for most important for chewing. Next. So in return, what do we do for the teeth? Should we do something for the teeth? Why should we do? So all these things are going to be covered. So what are the types of dentition? எத்தனை வகையான dentition இருக்கு? பற்கள் இருக்கு, யாராவது சொல்ல முடியுமா? No, two types of dentition. எத்தனை வகையான பற்கள் இல்ல, எத்தனை வகையான dentition? Milk teeth and permanent teeth. So we have two types of teeth. பால் பற்கள், நிலை பற்கள் அப்படின்னு சொல்றோம். ஏன் பால் பற்கள் சொல்றோம்? விழுந்தது. ஸோ பால் பற்கள் ஏன் சொல்றோம்னா பால் போல வெண்மையா இருக்கு அண்ட் பால் குடிக்கிற வயசுல முளைக்கிறதுனால பால் பற்கள் சொல்றோம். And they are also called as primary teeth or milk teeth in English. So, nilai parkal. Nilai parkal niya solro. So, adhi namma vayla nalaya arukku. They are also called as permanent teeth. So, why they are called permanent? Namma kadasi variyo irukkaradhu. Irukkaradhala permanent teeth solro. Nilai parkal solro. So, mudal pal pal. Enda vayasila mulaikkudhu? Yes. Baby, the child is around 6 months. That is the time when the first milk tooth erupts into the mouth. So, சில பசங்க வந்து பல்லோடைய பிறப்பாங்க. They are called neonatal teeth. அது வந்து we don't consider that as teeth. அது வந்து usually வந்து பிறந்த ஒரு ஒரு 3-4 days லயோ within a week வந்து அதை நம்ம extract பண்ணிடுவோம். Because it causes pain and discomfort for the mother for feeding. So, they are not considered as the normal teeth. So, the first milk tooth to erupt into our mouth is the lower front teeth, so at the age of 6 months. So, in the 6 months, முளைக்க ஆரம்பிச்சு எந்த வயசு வரை முளைச்சு முடிஞ்சோம்? 3 இயர்ஸ். ஸோ எத்தனை பால் பற்கள் இருக்கு சொல்லுங்க? 20. They are 20 milk teeth. So, 6 months ஆரம்பிச்சு ஒரு குழந்தையோட 3வது வயசுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த 20 பால் பற்களும் முளைச்சு முடிஞ்சிடும். ஸோ ஒரு 3 வயசு குழந்தை வாயை திறந்து பார்த்தீங்கன்னா 20 பால் பற்கள் இருக்கும். மேல் தாடையில் ஒரு 10 பற்கள், கீழ் தாடையில் 10 பற்கள். அதே மாதிரி முதல் நிலைப்பல் எந்த வயசுல முளைக்க ஆரம்பிக்கிறது? 6-7 இயர்ஸ். தி லோவர் ஃபர்ஸ்ட் மோலார் கீழ் தாரையில முதல் கடவாய்ப்பல் தான் முதல் நிலைப்பல். வாய்ப்புல வரக்கூடிய முதல் நிலைப்பல். ஸோ 6 இயர்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு எந்த வயசு வரை வரும்? 13 இயர்ஸ்க்குள்ள அந்த 28. எத்தனை நிலைப்பற்கள் இருக்கு? 32. ஸோ வி ஆல் நோ 32. ஸோ ஒரு 6 இயர்ஸ்லேருந்து 13 இயர்ஸ்க்குள்ள அந்த 28 மில்க் டீத் முளைச்சி முடிஞ்சிடும். ஸோ 13 இயர்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா எல்லா பால்களும் விழுந்து நிலைப்பற்கள் முளைச்சி முடிஞ்சிடும். ஸோ ஒரு 6
இயர்ஸ் இருந்து இந்த நிலை பற்கள் முளைக்க ஆரம்பிக்கும். 7 இயர்ஸ் இருந்து ஒவ்வொரு பார்ப்பல விழ ஆரம்பிக்கும். ஒவ்வொரு பார்ப்பல் விழ விழ அந்த இடத்துக்குள்ள ஒவ்வொரு நிலைப்பல் முளைச்சு வந்துட்டே இருக்கும். ஸோ ஒரு 13 வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த 20 பால்களும் விழுந்து அந்த 28 நிலைப்பற்கள் முளைச்சு முடிஞ்சிடும். ஸோ ஒரு 18 வயசுக்கு மேலதான் அந்த கடைசி கடவாய்ப்பல் அப்படின்னு சொல்றோம், விஸ்டம் டீத், ஞானப்பல் சொல்றோம். ஸோ நிறைய பேர் வந்து ஏன் அந்த ஞானப்பல் சொல்றோம், அந்த பல்லுக்கும் ஞானத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நிறைய பேர் வந்து அந்த ஞானப்பல் எடுக்கணும்னா அது பயப்படுவாங்க, விஷ்ணம் போயிடுமோ அப்படின்னு நினைப்பாங்க. ஆக்சுவலா வந்து அந்த பல்லுக்கும் ஞானத்துக்கும் ஒன்றும் சம்மந்தம் எதுவும் கிடையாது. அது யூஸ்வலா 18 இயர்ஸ்க்கு அட்டைன் மேக்ஸிமம் மெச்சூரிட்டி அப்படின்றதுனால அந்த ஞானப்பல்னு சொல்றாங்க. ஸோ 18 to 25 இயர்ஸ்க்குள்ளதான் அந்த விஷ்ணம் டூத் முளைக்குது. ஸோ 25 இயர்ஸ் மேலே நமக்கு அந்த 32 டீத் வந்து முளைச்சு முடிக்குது. ஸோ திஸ் இஸ் கால்ட் க்ரோனாலஜி. ஸோ எந்தெந்த வயசுல பால்கள் விழுது, எந்தெந்த வயசுல ஒவ்வொரு நிலைப்பல் முளைக்கிறது அப்படின்றத வந்து வி கால் இட் அஸ் க்ரோனாலஜி. இப்போ ஒவ்வொரு சில பேர் வந்து சொத்தை வர்றதுனால இந்த பால்கள் வந்து சீக்கிரமா எடுத்துருவாங்க. இப்போ ஒரு 12 வயசுல விழ வேண்டிய பால்கள் வந்து ஒரு 6-7 வயசுல நீங்க எடுத்துட்டீங்கன்னா அந்த வயசு அந்த நிலைப்பல் சீக்கிரமா முளைக்காது. ஸோ நிறைய பேர் டாக்டர் கிட்ட போய் காட்டுவாங்க, டாக்டர் இது சீக்கிரமா இருந்துச்சு ஆனால் இந்த பல் வரலையா அப்படின்னு. அப்படி கிடையாது, ஒவ்வொரு பால்களுக்கும் அந்தந்த வயசுல தான் முளைக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு நிலைப்பல்க்கும் இப்போ இந்த ஃப்ரண்ட் பல், முக்கியமா மோஸ்ட் காமன் எக்ஸாம்பிள் என்னன்னா இந்த ஃப்ரண்ட் மேல் பல் வந்து கொஞ்சம் வளரும்போ கீழே விழுந்து உடஞ்சி விழுந்துடும். ஒரு 3-4 வயசுலே அந்த ஃப்ரண்ட் 2 பல்லும் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பிகாஸ் ஆஃப் சம் ட்ராமா. ஆனா வந்து அந்த நிலைப்பல் வந்து 7 வயசுல தான் முளைக்கும். ஸோ ஒரு 3-4 இயர்ஸ் வந்து முளைக்காம இருக்கும். நிறைய பேரண்ட்ஸ் வந்து பயந்துருவாங்க, இது இவ்வளோ சீக்கிரமா 3 வயசுலேயே விழுந்துருச்சு ஆனா வந்து 7 வயசு வரலையா அப்படின்னு காட்டுவாங்க டாக்டர் கிட்ட வந்து காட்டு. இது வந்து சீக்கிரமா விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த நிலைப்பல் சீக்கிரமா முளைக்காது. ஸோ எவ்ரி சிங்கிள் டூத் ஹேஸ் அ ஸ்பெசிபிக் ஏஜ் டு இரப்ட். ஸோ அது தட் இஸ் கால் க்ரோனாலஜி. நெக்ஸ்ட், ஸோ இரப்ஷன் பேட்டர்ன் இருக்கு. ஸோ types of teeth we have central incisors, lateral incisors, canines, first premolar, second premolar, first molar, second molar and third molar. So these are the types of teeth. Now first cater vandu types of dentition. So every tooth has a specific age. This is the chronology of eruption pattern of the teeth. Next, so structural layers of the teeth. So or pallu eduthinga it has 2 parts, 2 பாகங்கள் இருக்கு, தலை பாகம் வேறு பாகம் அப்படின்னு சொல்லுவாங்க.